அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு மற்றும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுக்களுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஜனவரி 24 கூடிய நாடாளுமன்ற தெரிவுக்குழு 119 கீழ் முதலாம் நிலை இயற்கட்டளைக்கு அமைய அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவுக்கு 16 உறுப்பினர்களை நியமித்தது. அவ்வாறு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் இன்று சபாநாயகர் கருஜயசூரியவினால் அறிவிக்கப்பட்டது. இதில் பவித்ரா வன்னியாராய்ச்சி, டக்ளஸ் தேவானந்தா, வாசுதேவ நாணயக்கார, ராஜாங்க அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்கர், ரோஹித்த அபேகுணவர்த்தன, லசந்த அழகியவண்ண, செகான் சேமரசிங்க, சந்திம வீரக்கொடி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான உதயகம்மன்பில, பாலித்த ரங்கபண்டார, நிரோஷன் பெரேரா, அலிசாயிர் மௌலானா, புத்திக்க பத்திரன, எஸ் ஸ்ரீதரன், டாக்டர் நலிந்த ஜெயதிச, விஜயபால ஹெட்டியாராச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் ஜனவரி 24 கூடிய நாடாளுமன்ற தெரிவுக்குழு 120 கீழ் முதலாம் நிலையில் கட்டளைக்கு அமைய அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவுக்கு 16 பேரை நியமித்தது. இதில் அமைச்சர்களான அனுரப்பிரியதர்சன யாப்பா, சுசில் பிரேமஜெயந்த, ராஜாங்க அமைச்சர்களான மகிந்தானந்த அலுத்கமகே, தயாஸ்ரீ ஜெயசேகர, ஜயந்த சமரவீர மற்றும் மொஹான் பிரியதர்சன டி சில்வா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம், விஜயதாஸ் ராஜபக்ச, ஹர்ஷ டி சில்வா, அஜித் பி பெரேரா, சிரியான விஜய விக்ரம, ரஞ்சன் ராமநாயக்க, அசோக அபேசிங்க, சுனில் ஹந்துநெத்தி, மாவை சேனாதிராஜா மற்றும் டி வி சாணக்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என சபாநாயகர் இன்று அறிவித்தார். இந்த இரண்டு குழுக்களும் கூடி உறுப்பினர்களின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.